ஆசிய கோப்பை, ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஆகிய இரண்டு பெரிய ஐசிசி தொடர்களில் தோற்று இந்திய அணி ஏமாற்றம் அளித்ததை தொடர்ந்து அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடக்கும் ஒருநாள் உலகக்கோப்பையில் இந்திய அணி மீதான எதிர்பார்ப்பும் அழுத்தமும் அதிகரிச்சிருக்கு. ஆசிய கோப்பை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைகளில் இந்திய அணி தோற்றதற்கு அணி தேர்வு செய்ய சரியாக அமையாததும் ஒரு காரணம் என்ற விமர்சனம் இருந்திருக்கு. எனவே அடுத்த ஆண்டு நடக்கும் ஒருநாள் உலகக்கோப்பைக்கு சிறந்த வலுவான அணியை தேர்வு செய்தாக வேண்டும் என அதற்காக இப்போதிலிருந்தே ஒவ்வொரு இடத்திற்கான வீரரையும் உறுதி செய்யும் பணியை இந்திய நிர்வாகமும் தொடங்கியிருக்காங்க. ரோஹித் சர்மா தவான் தான் தொடக்க வீரர்களாக இறங்குவார்கள். ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவர் ஆகியோர் ஆடாத வங்கதேச ஒருநாள் தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர், ராகுல் ஆகியோர் ஆடுகின்றனர். தவான் தொடக்க வீரராக ஆடுவதால் ராகுல் மிடில் ஆர்டரில் ஆடுகிறார். வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் பவுலிங் என இரண்டிலும் அசத்துவதால் பின் ஆல்ரவுண்டர் இடமும் அவருக்கு உறுதியாகியிருக்கு. இந்திய அணி குறித்து பேசிய சுனில் கவாஸ்கர், ராகுல் இனி எந்த போட்டியையும் எளிதாக எடுக்க முடியாது, ஒவ்வொரு போட்டியிலும் ராகுல் ஸ்கோர் செய்தாக வேண்டும் என ஸ்ரேயஸ் ஐயர் ஆகிய இருவருமே நல்ல ஃபீல்டர்கள், ராகுல் விக்கெட் கீப்பிங் எனவும் சொல்லியிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் பந்து வீசுவார், எனவே ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களுக்கு இந்த மாதிரியான கடும் போட்டி இருப்பது நல்லதுதான். ஹர்திக் பாண்டியா ஒருநாள் அணிக்கு திரும்பிவிடுவார் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவும் அவருக்கு அணியில் நிரந்தரமாக ஒரு இடம் இருக்கிறது என்றும் சுனில் கவாஸ்கரும் கூறி வந்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா அணிக்கு திரும்பினால் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகிய இருவரில் ஒருவர் அணியில் இடத்தை இழக்க நேரிடும் என்பதை தான் சுட்டிக்காட்டியுள்ளார் சுனில் கவாஸ்கர். சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.